ஓகே, இப்போ ஃபைனல் ரெண்டரிங் செட்டிங்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து இன்னும் சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியதுருக்கு. என்னென்னா, இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த இது வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சு எடுத்துட்டோம், பட் இது எவ்வளோ சேனல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நம்ம வந்து இது வந்து ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆறுங்கிறது ஒரு சேனல், ஜிங்கிறது ஒரு சேனல், பிங்கிறது ஒரு சேனல், அதாவது மூணு கலர் காம்பினேஷன் தான் வந்து த்ரீ சேனல்ஸ்னு சொல்லுவோம். பட் நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபோர் சேனல், அதாவது ஆல்ஃபா சேனலோடு எடுக்க போகிறோம். ஸோ ஆர்ஜிபி ஏ சரிங்களா, அதுதான் நம்ம ரெண்டர் செட்டிங்ஸில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, குவாலிட்டி டேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃப்ரேம் பஃபரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபிஏன்னு கொடுப்போம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சேனல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரெண்டரிங் அவுட்டில் எடுக்கும்போது அது என்ன சேனல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 32 பிட் ஆர்ஜிபிஏன்னு கொடுத்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண பாஸில் பார்த்தீங்கன்னா அது அதே சேனலில் இருக்கா நம்ம செக் பண்ணல. ஸோ அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு கலர் பாஸ் போகிறேன். கலர் பாஸில் மட்டும்தான் இந்த நம்ம பாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு டெப்த் மேப் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து சிங்கிள் சேனல் தான், ஏன்னா அது வந்து ஆல்ஃபா சேனல் வேல்யூ மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் டிஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு த்ரீ சேனல்ஸ். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபியூஸ் நம்பர் ஆஃப் சேனல் அப்படிங்கிறது த்ரீன்னு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃபோர் சேனல். அப்புறம் இது ஃபோர் சேனல் மட்டும் கிடையாது, இன்னொன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டர் செட்டிங்ஸில் இது வந்து 32 பிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பஃபர் டைப் வந்து 16 பிட்னு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, காம்போசிட் பண்ணும்போது இந்த பாஸ்லாம் ரெண்டர் ஆயிரும், பட் அங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, அதனால நம்மளால் காம்போசிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணணும், 32 பிட் ஃப்ளோட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லா பாஸ்க்குமே சேஞ்ச் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர் சேனல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். நம்ம பண்ண வேண்டாதது ஒன்றே ஒன்று தான், டெப்த் மேப் மட்டும் பண்ண தேவையில்ல. இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஃபோர் சேனல் 32 பிட். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற சேனல் பார்த்திங்கன்னா அது 4 பிட் சேனலு, அதனால் அது வந்து கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து ஜேபேக் ஃபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தேவையில்லை. நீங்கள் ஆல்ஃபா சேனல் பேஸ் பண்ணி, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். அப்போ தான் காம்போசிட் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. சில சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணும், சில சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணும், ஃபோட்டோஷாப்பில் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணும், அதே காம்போசிட்டில் போய் பண்ணிங்கன்னா வராது, நியூக்கில் போய் பண்ணிங்கன்னா வராது. ஸோ நம்ம சில சாஃப்ட்வேருக்கு ஆனால் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணும்போது எல்லா சாஃப்ட்வேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவுட் எடுத்து கொடுக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாஃப்ட்வேருக்கு பண்ணுற மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடாது. அதனால் இங்கே நம்ம பண்ணும்போது கிளியரான அவுட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அவங்க ஈஸியாக கம்போசிட் பண்ணிடுவாங்க. ரைட், ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் ரெண்டர் செட்டிங்ஸில் நான் லாஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது நான் இங்கே வந்து கேமரா வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா கேமரா ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ரெண்டர் லேயர், அதுக்கப்புறம் ரெண்டர் பாஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டர் பாஸ். இது எப்படி இருக்கணும், அவுட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய இந்த லொக்கேஷனில் வந்து ரெண்டர் ஆகிருக்கு, இதில் கலர் பாஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா கலர் பாஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஒரு பாஸு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஒரு பாஸுக்கும் செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ 150 ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ டிஃப்யூஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிஃப்யூஸ் மட்டுமே ஒரு கண்டினியூஷன் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இது கண்டினியூஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணும்போது மாறி மாறி வரும். இப்போ நான் ஒரே ஃபோல்டருக்குள்ள கலர் பாஸ் இருக்குது, அதாவது டிஃப்யூஸ் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ஷேடோ இருக்குது அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே போயிட்டு நான் இப்போ பியூட்டி பாஸ்னால் இங்கே பியூட்டி பாஸ் மட்டும் இருக்கும், நம்ம இங்கே ரெண்டர் பண்ணும்போது மாஸ்டர் பியூட்டி மட்டும் இங்கே நமக்கு வரும். ஸோ அடுத்த ஃப்ரேம் மாஸ்டர் பியூட்டியாக இருக்கும். ஸோ கண்டினியூஷன் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வேணுமா, ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இங்கே தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இதே சேம் தான் என்ன வரும், அக்ளூஷனுக்கு க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்து அக்ளூஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். அதாவது ரெண்டர் கேமரா ஒன், நம்ம வந்து கேமரா நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் லேயர் நேம் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டர் கேமரா ஒன், கேமரா நேம், அதுக்கப்புறம் ரெண்டர் லேயர் நேம். லேயர் நேம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதா லேயர் நேம். இதில் பார்த்தீங்கன்னா அக்ளூஷன் பாஸ், அக்ளூஷன் டைட், அக்ளூஷன் சாஃப்ட், லைட் பாஸ்னு கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு அந்த ரெண்டருக்கு இந்த ஒரு ஒரு பாஸ்க்கும் ஒரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன பாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, மற்றதுக்கெல்லாம் அதாவது கலர் பாஸ்க்கு மட்டும்தான் நம்ம பாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், மற்றதுக்கு நம்ம பாஸ் க்ரியேட் பண்ணல. அப்போ என்ன ஆகுனா இதுக்கெல்லாம் ஃபோல்டருக்குள்ளே தனித்தனி சீக்வன்ஸாக சேவ் ஆயிரும். பட் அக்ளூஷன் கலர் பாஸ்க்கு மட்டும் என்ன பண்ணும், ஒரு ஃபோல்டரை மறுபடியும் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே மறுபடியும் அந்த பாஸோட நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று,
சப்போஸ் வந்து நீங்கள் நான் வந்து ஆக்சுவலாக இங்கே இமேஜ் கம்ப்ரஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் ஈஎக்ஸ்ஆரில் தான் எடுக்கிறேன். பட் வந்து ஃபார்மேட் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக வேணும், அதாவது எனக்கு வந்து குவாலிட்டி வந்து கம்மியான பரவாயில்ல, எனக்கு ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் போய்ட்டு ஜிப்புங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமேஜ் வந்து அதே ரெசல்யூஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன ரெசல்யூஷன் கொடுத்துருக்கோம், 1280x720 ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். அதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அவுட் வந்து கிடைக்கும். பட் அதோட ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இது ஜிப் ஃபார்மேட் கொடுக்கல, டிஃபால்ட் ஃபார்மேட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து 4 MB இல்லைனா 5 MB பக்கம் வரும். நீங்கள் வச்சுருக்க ப்ராஜெக்டை பொறுத்து, சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து 50 MB 70 MB ஒரு இமேஜுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 150 இமேஜ்க்கு அப்படின்னா 150x50 MBன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 40 GB 50 GB பக்கம் வரும். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜிப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா ஜிப் ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம், அப்போ ஃபைலோட சைஸ் கம்மியாகும். பட் இமேஜ் கம்ப்ரஷன் யூஸ் பண்ணிங்கன்னா என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இங்கே போயிட்டு ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த ரெசல்யூஷன்லாம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிக்சல் பர் இன்ச் வந்து 72 கொடுக்கும்போது அந்த இமேஜோட சைஸ் கம்மியாக இருக்கும். நம்ம ஜூம் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து அந்த இமேஜோட இருக்காங்க சான்ஸ் இருக்குது. இல்லை இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜோட சைஸ் வந்து வரும். பட் கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட், பட் இமேஜோட சைஸ் வந்து இதே ரெசல்யூஷன் தான் இருக்கும், வித் பிக்சல் பர் இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் டிஃபால்ட் கொடுத்துட்டும் இதை வந்து கொடுக்கலாம், 90 டிஃபால்ட் கொடுத்துட்டும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ணா இமேஜோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் அதாவது 24 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 5 GB பக்கம் ரெண்டர் ஆகும். பட் நம்ம 5 GB இங்கே ரெண்டராது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போட்டு ஒர்க் பண்ணி எடுக்க அவுட் எடுக்கும்போது அது 5 MB 4 MBக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குவாலிட்டி வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து உடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியா இல்லை ஒரு பர்டிகுலர் ஏதாவது கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஜிப் ஃபார்மேட் கொடுக்கக்கூடாது. நம்ம இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறனால ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஜிப்புன்னு வந்து கொடுத்துக்கிறேன். மற்ற டைமில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா டிஃபால்ட் ஃபார்மேட் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் பண்ணிட்டு ரெண்டரிங்கில் பேட்சில் போயிட்டு ரெண்டரில் பேட்ச் ரெண்டர்னு கொடுத்து பேட்ச் ரெண்டர் பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணிங்கன்னா பேட்ச் ரெண்டர் ஆயிரும். இப்போ நான் ஜிப் ஃபார்மேட் கொடுத்துருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டரிங் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். மேக்ஸிமம் ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ரெண்டர் ஆயிரும். ஸோ 150 ஃப்ரேம்ஸ் வந்து ரெண்டர் ஆனதுக்கப்புறம் அது எப்படி என்ன அவுட்டுங்கிறத பார்த்துட்டு நம்ம காம்போசிட் போய்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.